வணக்கம், நான் சித்தூர் முருகேசன். மேற்கு வங்காள முதல்வர் மமதா பானர்ஜி, இந்தியாவுக்கு ஒரு தலைநகரம் போதாது, நாலு தலைநகரம் வேணும் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கு. எங்கள் பக்கத்தில் ஜெகன்மோகன் ரெட்டி வந்து ஏற்கனவே வந்து மூன்று தலைநகரங்கள் அப்படின்னு அறிவிச்சுக்கிட்டார். இந்த தலைநகரம் இதை பற்றின சிந்தனைகள் இந்த முகமது பின் துக்ளக் அப்படின்னு ஒருத்தர் வரலாற்றில் இருக்கிறார். அவர் வந்து ரெண்டு காரியம் பண்ணுறார். ஒன்று வந்து நம்ம மோடி சாப்பாடார் பாருங்க, என்னது பண மதிப்பிழப்பு டிமானிட்டைசேஷன், அதான் பண்ணுறார். ஊற்றிக்குது. அவர் பண்ணதுக்கு காரணம் வேறு, திவாலாயிருச்சு, அதனால் வந்து அவர் இந்த உலோக நாணயங்களுக்கு பதிலாக இந்த தோலில் அச்சிட்ட நாணயத்தை விடுறாரு. அது ஊற்றிக்குது. ஏன்னா இன்றைக்கி இவ்வளோ டெக்னாலஜியோடு நம்ம ஆளுங்க போடுறதையே வந்து கள்ள நோட்டு அடிச்சு போடுறான். இப்போ பார்க்குறீங்கள செய்தி இருக்கிறதுல கள்ள நோட்டு ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படின்னு. சரி, அடுத்தது அவர் இன்னொரு காரியம் பண்ணுறாரு. அது என்னடான்னா தலைநகரத்தை மாற்றுறார். எங்கள் தில்லியிலிருந்து தௌலதாபாதுக்கோ எங்கேயோ மாற்றுறார். அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் இந்த டிரான்ஸ்போர்ட்டு கம்யூனிகேஷனு இதெல்லாம் ரொம்ப குறைவு இல்லையா, விஞ்ஞான முன்னேற்றம் மருத்துவம் இதெல்லாம் ரொம்ப பிரச்சனை. அதனால் வந்து என்னடா ஆகுதுன்னா, பாவம் இந்த ஷிஃப்ட் பண்ணும்போதே வந்து பாதி பேர் செத்து போயிடறான். மறுபடியும் அவர் வந்து தில்லிக்கே வந்துருங்கங்கிறார். அதனால தான் யாராவது இதையாச்சும் குண்டக்க மண்டக்க பண்ணா துக்ளக் மாதிரி பண்ணாத ஏன் பாய்ங்க. இந்த பேரை வச்சுக்கிட்டு ஒரு பத்திரிகையே நடத்தினார் ஒருத்தர். அவர் எந்த உத்தேசத்தில் பண்ணாரோ தெரியாது. ஆனால் நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் வந்து எப்படின்னா, அடுத்தவரின் தோல்விகளில் இருந்து நாம் பாடம் கற்றுக்கணும். எல்லா தப்பையும் நாமே பண்ணிவிட்டு ரிகவரி ஆகிறதெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டம். இப்போ இடம் பொருள் ஏவல் இருக்குது. இப்போ மோடி சாப் அந்த டிமானிடைசேஷன் கொண்டு வந்ததே வந்து எதுக்குன்னா, இந்த காங்கிரஸ் காரணங்களோட அந்த ரிசோர்ஸஸ் இருக்கும்ல, ஃபைனான்ஷியல் ரிசோர்ஸஸ், அதுக்கு ஆ படிக்கிறதுக்கு. அதுக்கு தான் அவர் வந்து கொண்டு வந்தாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் வேணா கூட்டி கழிச்சு பாருங்கள், எப்போ டிமானிடைசேஷன் வந்ததோ, இது நோட்டை செல்லாதுன்னு அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிறது அவங்க ஆளுங்களுக்கு தெரியும். ஓகே, அவங்க வரைக்கும் உஷாராக மாற்றிவிட்டாங்க. பாவம் நம்ம ஆளுங்க தூங்கிவிட்டானுங்க. அது ஒரு பல்பு. இது இதே மேட்ரு தான் எங்கள் பக்கத்தில் நடந்தது. கேபிட்டல் இங்கே தான் வரப்போகுது அப்படின்னு தெலுங்கு தேசம் லீடர்களுக்கு தெரியும். அவனுங்க போய் அங்கே இருக்கிற நிலத்தெல்லாம் வந்து அடிமாட்டு விலைக்கு வாங்கிவிட்டானுங்க. அவனுங்கிட்ட இருந்து கவர்மெண்ட்டு யானை விலை குதிரை விலை கொடுத்து வாங்குச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, துக்ளக்கினுடைய காலம் வேறு, இன்றைக்கி இருக்கக்கூடிய காலம் வேறு. இந்த இது கொரோனா பேண்டமிக் சுச்சுவேஷனில் இதை பண்ணப்படாது, அது வேறு கதை. எல்லாத்துக்கும் இந்த வேக்சினேஷன் பண்ணிவிட்டு இந்த கொரோனாலாம் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த பொருளாதாரம் அது இது நிறைய பிரச்சனை இல்லையா. இப்போ இந்த கொரோனாவால் சீரழிக்கப்பட்டது அப்படின்னா வந்து வெறும் பொருளாதாரம் மட்டும் இல்லை, குடும்பங்கள் இது மக்களுடைய அந்த சைக்காலஜியை மாறி போச்சு எங்கள் ஒய்யால். இதெல்லாம் ரெக்கவரி ஆகணும். எல்லாம் ரெக்கவரி ஆகி ஓரளவுக்கு நார்மல் பொசிஷன் வந்த பிறகு எல்லாத்தையும் கான்ஃபிடென்ஸில் எடுத்துக்கணும். இப்போ மோடி சாப்புக்கு வந்து என்னடா நினப்புன்னா, பெரிய அக்பர் சக்கரவர்த்தின்னு நினப்பு. அக்பர்லாம் வந்து கேடி மகன். இப்போ அவுரங்கசீப் அக்பர் ரெண்டு பேரையும் பக்கத்தில் பக்கத்தில் வச்சு பார்த்தீங்கன்னா, பொது புத்தியில் என்னடா இருக்குன்னா, அவுரங்கசீப் வந்து ஒரு
கொடுங்கோலன் அன்ற ஃபீலிங் தான் வரும். அக்பர் என்ன ஹி ஹி ஹீம்பா. என்னடா மேட்ருன்னா அக்பர் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, ஐரா நீ வா, நீ ராஜபுத்திரனா வா, புரியுதோ? அது எல்லாமே ஓலா. அக்பர் சக்கரவர்த்தி வந்து என்னடா பண்ணார்னா நாட்டை பர்கானாக்களாக பிரித்து விட்டார். அந்த மாதிரி மோதி சாப் வந்து இப்போ வந்து நாட்டை மண்டலங்களாக பிரிக்க போகிறாரோ, அதுக்காக தான் வந்து பெரிய பார்லமெண்ட்டு கட்டுறாங்க. இது எப்படுறான்னா ஒரு வார்டு கவுன்சிலரை எடுத்துக்கோங்க, ஒரு வார்டு கவுன்சிலர் அவனுடைய வார்டில் இருக்கக்கூடிய எல்லா மக்களுடைய கருத்தையும் பிரதிபலிக்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள். ஒரு முன்சிபல் வார்டுங்கிறது ஒரு சின்ன ஒரு இது இடம், அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மக்களையே அவனால் ரெப்ரசன்ட் பண்ண முடியல. அப்படி இருக்கும்போது மண்டலம் மண்டலம் இதெல்லாம் வந்து வேஸ்ட் ஆஃப் இந்தியா. இனியாவது இந்த கொரோனா மேட்டரில் கொஞ்சம் முடிச்சுக்கிட்டு, நான் பலமுறை சொன்னேன் பொய்யால் எப்படியும் 15 லட்சம் ரூபா போடுறேன்னு சொல்லியிருக்கீங்க, 15,000 ரூபா போட்டுருங்க, என்ன 15,000 ரூபா போட்டுருங்க, ஒரு 100 வீட்டுக்கு 50 வீட்டுக்கு ஒரு வாலண்டியர், எந்த பயலும் வெளியே வரக்கூடாது, வெளியே வந்தால் அந்த வாலண்டியர் தான் வெளியே வரணும். அது மருந்து மாத்திரைக்காக இருந்தாலும் சரி எதுக்காக இருந்தாலும் சரி, இந்த வேக்சினேஷன் டெஸ்ட்டு எல்லாமே வந்து டோர் ஸ்டெப்ஸில் நடக்கணும். அப்படி பண்ணோம்னா வந்து இந்த கொரோனாலாம் வந்து ஜுஜிபி எல்லாம் பண்ண மாட்டானுங்க, அது வேறு கதை. இருந்தாலும் நான் ஒரு ஸ்கெட்சை கொடுக்குறேன். எல்லாம் ஓரளவுக்கு செட்டரேட் ஆன பிறகு எல்லாரையும் கூட்டி வச்சுக்கிட்டு இன்னும் சொல்ல போனால் தேசிய அரசு அமைக்கலாம். கடந்த தேர்தலில் இந்த வாக்கு சதவீதம் இருக்குல்ல, அந்த வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் மெம்பர்ஷிப் கொடுத்து ஒரு புதிய பார்லமெண்ட், புதிய பார்லமெண்ட்டையே உருவாக்கி மோடியை இருந்துட்டு போட்டோம், என்ன மோடியை இருந்துட்டு போட்டோம் பிரதமர், அது பிரச்சனை கிடையாது. இல்லை அந்த மாதிரி ஒரு தேசிய அரசு அமைத்து ஒரு பொது கருத்தை உருவாக்கி தலைநகரத்தை மாற்றலாம். மமதா சொன்ன மாதிரி மூணு தலைநகரம் என்ன மொய்யால், இப்போ 29 ஸ்டேட் இருக்குல்ல, 29 ஸ்டேட்லேயும் ஒரு தலைநகரம் வை. இப்போ சென்னையில் உயர்நீதிமன்றம் இருக்குது, மதுரையில் உயர்நீதிமன்ற கிளை இருக்குல்ல, அந்த கருமம் தான். எப்போவுமே வந்து என்னடானா நிர்வாகம் அப்படிங்கிறது பரவலாக இருக்கணும். டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன், டீசென்ட்ரலைஸ் ஆகணும். இவனுங்க என்னடானா இப்போ அரசியல் சாசனம் ஒன்றிய அரசுக்கு என்னெல்லாம் அதிகாரம் கொடுத்துருக்கோ அதை வரைக்கும் பார்த்தானுங்கனாலே போதும், அதை சொதப்பினதெல்லாம் போதாதுன்னு இப்போ ஸ்டேட் லிஸ்ட்டுக்கு வேறு வரானுங்க, கரும்பம் பிடிச்சவனுங்க. பார்ப்போம். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேசன்.